தூத்துக்குடி அருகே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள காமராஜபுரம் பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு அருகே டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இந்த டாஸ்மாக் கடை அமைந்துள்ளதால் அங்கு குடிக்க வரும் மது பிரியர்களால் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு தொல்லைகள் ஏற்பட்டு வருவதுடன் பெண்களிடம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மற்றும் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களை மது பிரியர்கள் தொடர்ந்து தாக்கி வருகின்றனர். எனவே இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடியில் மாவட்ட சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் தலைமையில் இன்று சமத்துவ மக்கள் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஏரல் தாலுகாவுக்குட்பட்ட சேர்வைகாரமடம் ஊராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட புதுக்கோட்டை காவல் நிலையத்திலிருந்து சாயர்புரம் போப் கல்லூரி செல்லும் வழியில் அமைந்துள்ள காமராஜர் புரம், அந்த காமராஜர் புரத்தில் ஒரு டாஸ்மாக் கடை உள்ளது. அந்த கடையில் 10144 அந்த கடை அந்த இடத்தில் வந்ததிலிருந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இடைஞ்சல், அச்சுறுத்தல், துன்புறுத்தல். ஏனென்று கேட்டால் அந்த கடைக்கு வரக்கூடிய மது அருந்த வரக்கூடிய மதுப்பிரியர்கள் அனைவரும் அடையாளம் தெரியாத குண்டர்களாக, ரவுடிகளாக அந்த பகுதியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த டாஸ்மாக் கடையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் சாயர்புரம் போப் கல்லூரி, போப் பொறியியல் கல்லூரி, விகாசா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாமுவேல் ஜெயா பாலிடெக்னிக், இது அதுபோல பல்வேறு தொழிற்கூடங்கள், அதேபோல ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அந்த காமராஜபுரம் மக்கள் கழிப்பிடம் செல்லக்கூடிய பெண்களது கழிப்பிடங்கள் இருக்கின்றது. அதன் அருகிலே நர்சரி, அதிகமான அளவில் நர்சரிகள் இருக்கிறது. அங்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் தினசரி வந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் இந்த டாஸ்மாக் கடையால் பெண்கள் கழிப்பிடத்தை போய் தட்டுவதும், மது அருந்துவிட்டு தட்டுவதும், நர்சரிக்கு செல்லக்கூடிய பெண்களை ஃபாலோ செய்வதும், அதுபோல் அந்த பகுதியில் யாராவது வியாபாரிகள் கடந்து சென்றார்களோ அவர்களின் வழிப்பறி பண்ணுவதும், கடந்த வாரம் கூட அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய குண்டர்கள் அந்த பகுதி மக்களை கொடுவாளால் தாக்கியிருக்கிறார்கள். சாயர்புரம் காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ந்து அந்த பகுதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அந்த டாஸ்மாக் கடை உள்ளது. இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடந்த 2 வருடங்களாக சேரன ஊராட்சி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கட்ட போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல் எல்லாம் பண்ணிட்டாங்க. நேற்று கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் வந்து சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் போராட்ட களம் அமையுமோ அப்போதெல்லாம் டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து நாங்கள் உடனடியாக அந்த கடையை அப்புறப்படுத்தி விடுவோம், படிப்படியாக கடைகளை குறைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கடந்த மாதம் நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கனிமொழி அம்மா அவர்கள் தலைமையில் நடந்த மக்கள் கலம் நிகழ்ச்சியில் கூட அந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கனிமொழி மேடம் அவர்கள் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த கடையை அப்புறப்படுத்துங்கள், உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதையும் கூட டாஸ்மாக் அதிகாரிகள் பொருட்படுத்தாது. அப்படி என்னதான் அவர்களுக்கு அந்த கடையை வைத்து வருமானம் குளிக்கிறது என்று தெரியவில்லை. அப்படியெல்லாம் பொதுமக்களை கொண்டுதான் வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் டாஸ்மாக் நிறுவனம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய சமத்துவ மக்கள் கழகம் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் கூறியிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.